पता है कहीं दुख पता है कहीं दुख வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அப்படியே பார்க்குறவங்க அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. என்னடா புதுசாக ஒரு சட்டை போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? என்ன போட்டிருக்கு சட்டையில்? ஸ்டாப் சைபர் புலிங், சபிட் ஸ்டாப் சைபர் புலிங் போட்டிருக்கேன். என் கூட வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், பிகேஆர் தினேஷ் செல்வராஜு. செல்வராஜு தானே கரெக்டாக சொன்னா பார்ப்பேன். பிகேஆர் செல்வராஜு எங்க இருக்கோம்? நம்ம வந்து இன்னைக்கு உளுஸ்லேங்க பார்லிமெண்ட் கொளகுப்பு சட்டமன்ற தொகுதியில் வந்து நம்ம இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு வந்து நம்ம எதுக்காக வந்து இந்த நம்ம கொளகுப்பு வந்துருதுன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நீட்டாக சொல்லாதீங்களா எங்கே இருக்கோன்னு மட்டும் தானே கேட்டேன். கொளகுப்பில் இருக்கோம், கேகேபியில் இருக்கோம். சரி, அவர் சுத்த தமிழில் பேசுவார். என் வியூவர்ஸ்க்கு வந்து சுத்த தமிழ் அந்த அளவுக்கு பிடிக்காது ப்ரோ. நார்மலான மலேசியா தமிழ்லேயே பேசுங்க. நம்மளுக்கு மலேசியாக்குன்னு ஒரு நல்ல தமிழ் இருக்கு. ஓகே, எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேகேபி. கேகேபியில என்ன செய்யறோம்னா ப்ரோ, வாங்க ப்ரோ, அப்படியே பாஞ்சு நீங்க வரணும், அப்பதான் நீங்க ஸ்பைடர்மேன் தெரியும். நடுவில் வாங்க. ஓகே, இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் ஸ்பைடர்மேன் செல்வா. கொஞ்சம் தூரமா போய் காமிச்சுக்கிறேன் பாருங்க. இவங்க தான் ஸ்பைடர்மேன் செல்வா. இங்க என்ன பண்றீங்க நீங்க? பொத்தாய் விற்கிறீங்களா? தூக்கி காட்டுங்க பொத்தாய. ஸ்பைடர்மேன் சட்டை போட்டு பொத்தாய் வித்துக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? இந்த பொத்தாயெல்லாம் ஏன் ஸ்பைடர்மேன் சட்டை போட்டு அவர் செய்யறாருனா, இவரே மரத்து மேல ஏறி போய் பாஞ்சி இப்படி பிசுக்கு பிசுக்கு நமக்குவாங்களே அதெல்லாம் செஞ்சு இவரே பறிச்சார். ரைட்டா? என்ன ரைட்டு முதல்ல இல்ல நீங்க ராத்திரி மட்டும் தான். அப்பனா இவர் ஸ்பைடர் பறிக்கல, ஸ்பைடர் திருடிட்டு இருக்காரு கதையில. ஓகே, அதெல்லாம் இல்ல. இவர் என்ன செய்யறாருனா, ஹீஸ் அன் இந்தியன். உங்க மூஞ்ச காட்ட விரும்புறீங்களா? காட்டுறீங்களா? காட்டுங்க. ஏன்னா திடீர்னு இங்க வந்து வேற யாராச்சும் போட்டிருந்தேன்னா. ஓகே, இவரு தான் செல்வா. செல்வாங்களா? செல்வா, செல்வா. ஓகே, ஐடென்டிட்டியை மூடிருங்க, சாத்திருங்க உங்க ஐடென்டிட்டிய. ஓகேயா? இந்த வீடியோ நான் எதுக்கு செய்யறேன்னா, நம்ம இந்தியர்கள் வந்து இவரை பாக்குறதுக்கு கோமாளி மாதிரி இருக்கான். நடுரோட்ல உட்காந்து இந்தியர்கள் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரி சொன்னவனுங்க தயவு செஞ்சு என் முன்னுக்கு வாங்க. இவங்களெல்லாம் நடு ரோட்ல வச்சு சப்பாத்த கழட்டியே அடிக்கணும். இவரோட பொழைப்புக்கு வந்து இவரால் முடிஞ்சது. ஒரு கிரியேட்டிவா ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டு இங்க இந்த கேகேபியில வந்து இப்போ வந்து இவர் வந்து ஒரு ஐகான். கேகேபியில என்ன ஃபேமஸ்? ஆமாவா? பத்தா இல்ல, வேற முந்தி என்ன ஃபேமஸ்? கம்யூனிஸ்டா? முந்தி உள்ள இங்க பாலாய் ஃபேமஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப தெரியல, இந்த பாலாயில மாற்றவங்க எல்லாம் உண்மையா தான் பேசுவாங்கன்னு ஒரு காலத்துல கேகேபி பாலா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நாசி ஐயம் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதை தவிர்த்து இப்ப இவரு ஒரு இந்தியன் வந்து கேகேபியில வந்து சொந்த ஐகான். அதாவது என்னன்னா, ஸ்பைடர்மேன் சட்டை போட்டு பத்தாவிக்கிறாரு. நான் ஒன்னு சொல்றேன், இவரை சைபர் புலி பண்ணிருக்காங்க. என்ன சைபர் புலி பண்ணிருக்காங்கன்னா, தமிழ வந்து மானத்தை வாங்குறாடி. நான் ஒன்னு கேக்குறேன், தண்ணியை போட்டு கத்தி எடுத்து போய் வெட்டுறீங்க, அது தமிழ மானம் போல. கொலை பண்றீங்க, அது தமிழ மானம் போல. உட்காந்து தேவையில்லாத ஜாமெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கீங்க, அப்ப தமிழ மானம் போல. தேவையில்லாத எவ்வளையோ பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்பெல்லாம் தமிழ மானம் போல. உழைச்சி 22 வயசாயா? 22 வயசுல வித்தியாசமா செஞ்சு காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, இது வந்து தமிழ மானம் போடுது. என்ன சொல்றது, எல்லாருமே இல்ல. இவரை நிறைய பேர் வந்து கோமேன்ல வந்து ரொம்ப என்ன என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி போடுறதுனால பாக்குறதுக்கு கேவலமா இருக்கும், தமிழ மானத்தை வாங்குறீங்களா? அப்புறம் என்ன செய்யலாம் தமிழ மானத்தை ஏத்துறதுக்கு? நீங்க சொல்லுங்க என்ன செய்யலாம். தமிழ மேல போயிட்டு அங்கங்க தேவையில்லாத வேலை செய்யறாங்களா? அந்த மாதிரி செய்யறதுனால தமிழ மானம் ஏறுதா என்னங்க? கந்தசாமியோடையா? எது அது? என்ன என்ன படம் அது? ஓகே ஓகே. என் கூட வந்து இன்னொரு விஐபியும் இருக்காரு, வாங்க. வந்துதான் அவனு, வேற வழி இல்ல. ஓகே, வைபிபி பிரபாகரன் பத்து எம்பி. இவர் வந்து இன்னைக்கு என்ன சொல், நீங்க என்ன ஸ்பைடர்மேன் மாதிரி நீங்க எப்படி சொல்றீங்க? ப்ரோமோட் பண்றீங்களா? ஓகே, இங்க உள்ள எல்லா பத்தாயும்
வாங்குறேன்னு சொல்லிட்டாரு. ஓகேயா, எல்லா பத்தாயும் வாங்குறீங்களா வைபி? இந்த மாதிரி யங்ஸ்டர் வந்து இந்த மாதிரி சொந்தமா ஒரு முடிவெடுத்திருக்காரு மற்ற யங்ஸ்டருக்கு வந்து இந்த நேரத்துல நீங்களும் ஒரு யங்ஸ்டர் தான் இந்த நேரத்துல வந்து ஒரு யங்ஸ்டரா இந்த மாதிரி கிரியேட்டிவா ஒண்ணு செஞ்சது வந்து இந்தியர்களோட மானம் போதுன்றாங்க. உண்மையிலேயே மானம் போதா? உங்களோட வியூ ஆஃப் பாயிண்ட் எப்படி? ஏன் வியூ ஆஃப் பாயிண்ட் வந்து ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் கேட்டா தெரியுதா? கேட்டுக்குங்க. சும்மா நீங்க இச்சது ஒரு கேள்வி கேக்குறீங்க. என்னோட வியூ ஆஃப் பாயிண்ட் வந்து, முன்ன நான் ஆரம்பத்துல 22 வயசுல இருக்கும்போது நான் அரசியலுக்கு வந்தபோது இப்படிதான் சொன்னாங்க, இது நான் பைத்தியக்காரன், இது டோக்கிறதுக்கு தான் நான் வந்தேன், அரசியல்ல இளைஞர்கள்லாம் முடியாது, இந்த மாதிரி சொல்லிதான் இது என்னை டீமோட்டிவேட் பண்ணாங்க நிறைய பேர். ஸோ அதையும் தாண்டி டேச்சு இங்கே வந்து இருக்கும் போது, நேற்று சோஷியல் மீடியாவில் நம்ம தம்பி செல்வா பத்தாயி வித்துக்கிட்டு இருந்தார், அந்த நியூஸில் வந்து அவரோ வருத்தத்தோடு சொன்னார் நிறைய பேர் டீமோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு. அப்போ அந்த வணக்கம் மலேசியா நியூஸில் கால் பண்ணி அவரோட நம்பர் எடுத்து அவர்கிட்ட சொன்னேன், நாளைக்கு நீங்கள் பத்தாயி விற்கிறது எல்லா பத்தாயும் நான் வந்து வாங்கிக்கிறேன், நான் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றியை சொன்னேன். ஏன்னா இந்த காலத்தில் உள்ள இளைஞர் வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். அதுவும் இந்த கோவிட் டைமில் வந்து இவர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இவரும் அவர் பாட்டி மட்டும்தான், அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து அம்மா அப்பா பிரிஞ்சிட்டாங்க, தங்கச்சி தம்பி 22 வயசில் பாட்டிக்கு சோறு போடுறாரு தெரியுதா? இவர் வந்து தம்பள மானத்தை வாங்குறாரு வைபி. சாரி வைபி, கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இவர் வீட்டில் வந்து இவரும் அவர் பாட்டி மட்டும்தான், ஸோ இவர் தான் பார்த்துக்கிறாரு. ஒரு நாளைக்குள்ள வருமானம் வந்து 60 வழியிலேருந்து 100 வழிக்கு வருது. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் மண்ணுக்கு வந்து மஜ்லிஸில் வேலை அப்ளை பண்ணியிருக்கேன், போலீஸ் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது மூலியமாக நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு உதவி செய்வோம். ஓ, நடுவில் ஒருத்தர் வாங்குறாரு, பத்தாயி வாங்குறாரு. ஓகே ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஆ, சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக இவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இவர் வந்து மரத்தெல்லாம் போய் பத்தாயி பறிக்கல, அஸ்லி கம்பத்தில் அஸ்லிக்காரங்கள்ட்டேருந்து வாங்கி இவர் இங்கே விற்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவரோட யூனிஃபார்ம் கூட கொஞ்சம் விலை தான், சட்டை 50 வெள்ளி, சட்டை 70 வெள்ளி, மாஸ் 50 வெள்ளி. ஸோ இவர் வந்து எப்படி அந்த சிந்தனை வந்தனால பாருங்க, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு. முன்னெல்லாம் நார்மலி பத்தாயி வித்தா யாரும் ரொம்ப பேர் வரமாட்டாங்க, இந்த மாதிரி சட்டை யூனிஃபார்ம்லாம் போட்டு விற்கிறனால இட் அட்ராக்ட்ஸ் த பீப்புள். ஸோ இதனால வந்து இவரோட அந்த ஐடியா வந்து சொந்தமாக யோசிச்சு வந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு இளைஞர், துடி துடிப்பான இளைஞர் இந்த மாதிரி யோசிச்சு பிஸ்னஸை வளர்க்குறது. ஸோ இவர் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நானும் அவருக்கு பக்கபலமாக இருப்பேன், வாழ்த்துக்களும் சொல்லுவேன். ஓகேயா? ஓகே ஐயா, அப்படியே திரும்புங்க. ஓகே, ஸ்டாப் சைபர் புலிங், ஸ்டாப் சைபர் புலிங், சாபித் ஸ்குவாட் என்டி புலி சைபர் டான் டெக்னாலஜி மலேசியா, சரிங்களா? ஸோ ஸ்டாப் சைபர் புலிங், இவரை வந்து வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போட்டு ட்ரோல் பண்ணுறதை நிப்பாட்டுங்க, சரியா? கிரியேட்டிவாக யோசிச்சிருக்காரு, சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், தயவு செஞ்சு வந்து வாங்குங்க ஒன்று. ரெண்டாவது, இவர்கிட்ட நம்ம என்ன சஜஷன் கொடுத்தோன்னா, இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஐடியா வந்து கேகேபியில் மட்டும் இருந்து புதஞ்சிடக்கூடாது. இவர் வந்து ஹி ஹேவ் டு கோ ஆல் அரவுண்ட். இவரை எங்கே பார்க்குறீங்களோ நின்று நீங்கள் உங்களுக்கு பத்தாய் பிடிக்கமோ இல்லையோ ஒரு இந்தியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி கண்டிப்பா எல்லாருமே வாங்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, சரிங்களா? ஆமாம், கை வலிக்குது, நான் கை கொஞ்சம் நேரம் மாற்றிக்கிறேன். ஓகே, போட்டு ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் பத்தாயி வாங்கும் போது இவர் கூட ஃபோட்டோ பிடிச்சி. ஆமாம், ஏன்னா இவர் வந்து இவர் குடும்பத்துக்கு மட்டும் இது பண்ணல, இவர் ஓராங்காசிலி கிட்டலேருந்து பத்தாயி வாங்கி அவருக்கும் இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் கொடுத்துட்டு இருக்காரு, சரிங்களா? ஸோ ப்ளீஸ், எங்கே இவரை பார்த்தாலும் தயவு செஞ்சு நிப்பாட்டி பத்தாயி வாங்கி இவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வெல்டான் ஒரு ஊக்கம் கொடுத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து இது. உங்க ஃபேஸ்புக் அக்கவுண்ட் பேர்னா? செல்வா மெஸ்ஸி. செல்வா? செல்வா மெஸ்ஸி ஸ்பைடர்மேன் பத்தாய். நீங்க இதுக்கு அப்புறம் வந்து, ஆமா, செல்வா ஸ்பைடர்மேன் சொல்லி ஒரு ஃபேஸ்புக் தரங்க, இந்த காமெண்ட்ல வந்து நான் போட சொல்றேன். இதுக்கு அப்புறம் இவரை வந்து ஸ்பைடர்மேன் செல்வா இல்லடி செல்வா ஸ்பைடர்மேன், எது நல்லா இருக்கு? ஸ்பைடர்மேன் செல்வா. ஸ்பைடர்மேன் செல்வா என்று எல்லாருமே அழைப்போம், சரிங்களா? பை பை, டேக் கேர். என்னாச்சு சொல்றீங்க? போடுவாரு எங்க எங்க வியாபாரம் செய்யறாங்கன்னு தயவு செஞ்சு எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்க.
சரியா? திஸ் இஸ் த ஒன்லி வே நம்மளோட சமுதாயம் முன்னேறணும்னா இந்த மாதிரி கிரியேட்டிவா யங்ஸ்டர்ஸ் வந்து யோசிச்சு செய்யும் போது தயவு செஞ்சு உங்களால செய்ய முடியல மூடிக்கிட்டு வீட்டுல உட்காருங்க. சரியா? செய்யறவங்களை வந்து போய் கெடுத்துக்கிட்டு இருக்காதிங்க. தெரியுதா? உங்களை யாரு போட வேணாம், நான் நீங்க எடுத்து வெளியே போட்டு போய் என்னாச்சும் வீங்க. சரியா? இவர் வந்து இந்தியர் மானத்தை வாங்குறாரு, நாக்க வாங்குறாரு, இதெல்லாம் தேவையில்ல. சரிங்களா? நீங்க செய்யுங்க பிரதர், நாங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்றோம். சரிங்களா? அடிங்க ஒரு ஒரு வேப்ப எல்லாத்துக்கும். ராத்திரியில பத்தா எடுக்கிறது எப்படின்னு நீங்க பாக்க போறீங்கன்னாக்கா தினேஷ தொடர்பு கொள்ளலாம். இவர் யாருன்னா இந்த பத்தாய் எல்லாம் திருடி கொடுக்கறதுக்கு இவர் தான் வசதி செய்யறாரு. சரியா? பட் எனிவே சாபேட் கண்டிப்பா சைபர் புலியை வந்து நாங்கள் குரல் கொடுப்போம். எல்லா சைபர் புலிக்கும் நம்ம குரல் கொடுப்போம். ஸ்டாப் புலிங் யங்ஸ்டர்ஸ். இந்தியர்களை புலி பண்ணாதீங்க. சரிங்களா? ஐயா பை பை சொல்லிடுறேன். எல்லாருக்கும் பாயிரும். இவ்வளோனால ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் ஸோ இதுக்கு மேலே ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் கூடிய சீக்கிரத்துலேருந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் இருக்கிற அந்த பேர் வந்து நான் மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்பைடர்மேன் பத்தாய்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி அதுலேயும் நான் அப்டேட்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு எங்கெங்கே பத்தாய் வைக்கிறேன்னு. ஸோ மறக்காமல் எல்லாரும் ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓப்பன் யோர் ஃபேஸா? நீங்க என்ன ஸ்பைடர்மேன் லவ் பண்ண போறீங்களா? ஓப்பன் யோர் ஃபேஸ்ன்றீங்களா? இப்போ நீங்க எப்படி போவீங்க? பாஞ்சி பாஞ்சி போவீங்களா? பாஞ்சி போங்க பாப்போம். பாஞ்சி பாஞ்சி போங்க. அப்படியே ஏறி காடி மேலே ஏறி மறுக்கும் போது அங்கே தானே கீழே இருக்கு நீங்க. ஓ, காட்ட மாட்டீங்களா? ஓகே ஓகே, பை பை, டேக் கேர் கைஸ்.